ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸில் ஒரு ஸ்டோரி தான். இப்போ ப்ரீவியஸ் ஸ்டோரி வந்து நான் ஒன்று போட்டிருந்தேன், அதை இந்த பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி ஒரு வீடியோவில் போகலாமா? இன்றைக்கி கதையோட டாபிக் என்னென்னா சத்திய சோதனை. அப்போது ஒரு நாள் வந்து அக்பரோட சபையில் வந்து எல்லா அமைச்சர்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, என்னடா பீர்பாலும் எப்போ பார்த்தாலும் இது பண்ணிக்கிட்டே இருக்காரு, அக்பரு அவரை பார்த்து தான் எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு எல்லா அமைச்சரும் யோசிக்கும் போது, அப்போது தாவூத்ன்ற ஒரு அமைச்சர் வந்து, ஏய் காய்ஸ், இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் பீர்பாலை வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அக்பர் வந்து சிறையில் தூக்கி போட்டுருவார், அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவார் தாவூத். அப்போ மித்த அமைச்சர்கள்லாம் என்ன ஐடியான்னு கேட்பாங்க. அப்போ தாவூத் வந்து, இந்த பாருங்க, நான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரமான குற்றத்தை பார்த்தேன் அப்படின்னு அக்பர் கிட்டே சொல்லலாம். அப்படி சொன்னால் பீர்பால் கிட்ட என்னென்னு விசாரித்து பீர்பலை வந்து சிறையில் தூக்கி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, என்ன என் ஐடியா பிடிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அப்போ எல்லாரும் அதே மாதிரி பண்ணுறோன்ட்டு மறுநாள் வந்து அக்பர் சபையில் வந்து எல்லோரும் வந்திருப்பாங்க, ஆனால் தாவூத் மட்டும் தாமதமாக வருவார். அப்போது அக்பர் வந்து, ஏய், ஏன் இன்னும் தாவூத் வரலை, அவன் எதுக்கு இன்னும் வராமல் இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு அமைச்சர் வந்து, அரசு இன்னும் தாவூத் வரலாது, ஏன்னா அவர் பர்மிஷன் சொல்லியிருந்தார், ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பார்த்து அவர் மனம் சொடங்கி போயிட்டாராம், அதனால தான் அவன் லேட்டாக வரானா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார், பர்மிஷன் கேட்டிருந்தார் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னார். சரின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தாவூத் வந்து வந்துடுவார். அப்போது தாவூத் வந்து என்ன சொல்லுவார்னா, அரசே, நான் ஒரு குற்றம் மிகப்பெரிய குற்றத்தை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாவூத் வந்து, அது என்ன? அப்போ அக்பர் வந்து, அது என்ன குற்றம், நீ என்ன குற்றத்தை பார்த்த அப்படின்னு கேட்பார். அப்போது தாவூத் சொல்லுவார், அது எப்படி அரசே, நான் என் வாயில் சொல்ல முடியும், அதை பண்ணதே உங்களோட பிரியமானவர் தான், உங்களோட ஆறு நண்பர் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போது சரி, யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்று தான், அவங்களுக்கு வந்து தப்பு பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை நிச்சயமாக கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் நேற்று வந்து கடைத்தெரு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தேன், அப்போ என்னாச்சுன்னா பீர்பால் வந்து அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கீழே குனிஞ்சு எண்ணத்தையோ எடுத்தார். அது என்னன்னு பார்த்தா ஒரு தங்க மாலை. அதை எடுத்துகிட்டு அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு யாருமே இல்லாதனால குடுகுடுன்னு ஓடி போயிட்டார். அப்போ நான் ஒரு வேளை அவர் அது அவர் தான் இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அப்போ பின்னாடி வந்து, என்னோடய தங்க மாலை யாரோ கடுத்துட்டு போயிட்டு போ, அது நீங்கள் போத்தீங்களோ அப்படின்னு அழுதுகிட்டே அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ தான் தெரிஞ்சது அது அவனோடது, பீர்பால் வந்து திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்போது அக்பர் வந்து, ஏய் பீர்பால், நீ இப்போலாம் திருட கூட ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அப்போ அரச அப்போ தாவூத் வந்து சொல்லுவார், இல்லை, எந்த திருடனுமே அவன் தப்பு பண்ண தான் ஒத்துக்க மாட்டான், அதே மாதிரி தான் இவன் இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போது அவன் வந்து, இப்போ ப்ரூஃப் என்னன்னு அக்பர் வந்து கேட்பார், நீ ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கியா, பீர்பால் வந்து இதை எடுத்துட்டான்னு சொல்கிற, அதுக்கு நீ ஏதாவது ப்ரூஃப் காட்ட முடியுமா அப்படின்னு தாவூத் கிட்டே கேட்டார் அக்பர். அப்போ தாவூத் வந்து, சரி, இப்போ நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னார். சரி சொல்லுனார். அப்போது அவர் என்ன யோசனைனா, இந்த பாருங்கள் அரசே, நான் வந்து அடுப்பில் இருக்க ஒரு சூடான கம்பியை எடுத்துகிட்டு வந்து பீர்பால் கிட்டே கொடுப்பேன். அப்போ அவர் அந்த சூடான பகுதியை பிடிச்சிட்டு, நான் இதை பண்ணலை, இந்த திருட்டை பண்ணலை அப்படின்னு சொன்னார்னா அது நான் ஒத்துக்கிறேன். அவர் கை ஆனால் பொத்து போயிடக்கூடாது. ஒருவேளை அவர் கை வெந்து போயிடுச்சுன்னா அவர் ஒரு குற்றவாளின்னு நிறுவனம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அப்போது பீர்பால் வந்து இவரை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது, சரி நான் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க, அப்போனா தான் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நான் நம்புவேன் அப்படின்னு பீர்பால் வந்து அவரோட இன்டெலிஜென்ஸ்னால் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சூடான பகுதியை பிடிச்சி தான் என்கிட்டயே கொண்டாந்து கொடுக்கணும், அப்படி உங்கள் கை பொத்து போச்சுன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு பீர்பால் சொல்லுவார். உடனே பீர்பால் அப்புறம் ரெண்டு பேரும் தாவூத்தை வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தாவூத் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பண்ணித்திருக்க அரசே, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்,
அதனால் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் இதெல்லாம் சொன்னது போய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அக்பர் வந்து, நீ இப்படிலாம் போய் சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல, வீரர்களை இவனை வந்து சிறையில் அடைச்சிருங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி வீரர்களும் அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அக்பர் வந்து பீர்பால் கிட்ட, பீர்பால் நீ வந்து உன்னோட இன்டெலிஜென்ஸ்னால மறுபடியும் என்னை மகிழ்ச்சி அடைய வச்சுட்ட நண்பா அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பீர்பாலுக்கு மேலும் பொற்காசுகளும் பரிசும் அளித்தார் அக்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையோட மாறல் என்னென்னா, நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அப்படிப்பட்டால் இப்படித்தான் நம்மளுக்கும் தண்டனை கிடைக்கும். அதனால் எப்பயுமே உண்மையை மட்டுமே பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா, பாய் பாய், சீ யூ.